தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கொடுக்கக்கூடிய FSSAI சர்டிபிகேட்டை நம்ம எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கறத பத்தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க, வீடியோட முடிவில் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த FSSAI லைசன்ஸை யார் யார் வாங்கணும், எதுக்காக வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு மற்றும் உணவு சம்மந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் ஏற்றுமதியோ இறக்குமதியோ இல்லை வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த லைசன்ஸ் வச்சுருக்கணுங்க. இந்த லைசன்ஸ் எதுக்காக வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து தரமாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த FSSAI லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த FSSAI-யோட அஃபீஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், வெப்சைட்டுக்குள்ளேயும் நீங்கள் வந்துடுங்க. ஓகே, ஸோ இந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, இதில் மொத்தம் மூணு வகையான லைசன்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து சென்ட்ரல் லைசன்ஸு, இன்னொன்று வந்து ஸ்டேட் லைசன்ஸு, இன்னொன்று வந்து நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. ஸோ இந்த சென்ட்ரல் லைசன்ஸ் யார் யார் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஃபுட் பிஸ்னஸ் வந்து மாநிலம் விட்டு மாநிலம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சென்ட்ரல் லைசன்ஸ் வாங்கணும். அதே மாதிரி 20 கோடிக்கு மேலே உங்கள்கிட்ட டேர்ன் ஓவர் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அந்த சென்ட்ரல் லைசன்ஸ் கண்டிப்பாக வாங்கியிருக்கணுங்க. ஸோ அடுத்து ஸ்டேட் லைசன்ஸ். ஸ்டேட் லைசன்ஸை பொறுத்தளவுக்கு 12 லட்சத்துக்கு மேலே நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, 12 லட்சத்துலேருந்து 20 கோடி வரைக்கும் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டேட் லைசன்ஸை வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஸ்டேட்டுக்குள்ளே டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் ப்ராடக்டை சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த லைசன்ஸை வாங்கியிருக்கணுங்க. நீங்கள் இந்த ஸ்டேட் லைசன்ஸ் வாங்கிக்கோங்க. அடுத்து மூணாவதாக இந்த நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் யார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 லட்சத்துக்கு கீழே உங்களோட வருமானம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நார்மல் லைசன்ஸ் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த வீட்டில் மாவு பாக்கெட் விற்கிறவங்க, பக்கத்துலேயே ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மளிகை கடை வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் இந்த நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி நிறைய பேர் சாப்பாடெல்லாம் டெலிவரிக்கு கொடுக்குறீங்க, அவங்க வீட்லேயே மெஸ் வச்சுருக்கவங்க, இந்த மாதிரி எல்லாருமே இந்த நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒருவேளை ஹோட்டல் வச்சுருக்கீங்க, 20 டன்னுக்கு மேலே ஃபுட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் லைசன்ஸ் தான் வாங்கணும், நீங்கள் நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ தென் இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஒரு மூணு விஷயம் இருக்கணுங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்கணும், ரெண்டாவது அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் டாக்குமெண்ட் இருக்கணும், மூணாவதாக முன்சிபாலிட்டியில் போயிட்டு ஒரு சின்ன லெட்டர் மாதிரி வாங்கிட்டு வரணும், முன்சிபாலிட்டியோ பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ்லேயோ ஒரு லெட்டர் மாதிரி வாங்கணும். இந்த மூணு விஷயம் இருந்துச்சுன்னா இதை தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் ஃபீஸாகவும் வாங்குவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துருங்க. நீங்கள் அப்ளை பண்ணி 3-1 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு லைசன்ஸ் வந்துடும். 1 வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு கண்டிப்பாக லைசன்ஸ் அவங்க அப்ரூவல் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ இந்த பேஜில் அப்ளை ஃபார் நியூ லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்க, இப்போ வந்து நீங்கள் ரெனுவல் மட்டும் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்ளை ஃபார் ரெனுவல் வித்தவுட் சைன் இன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஹவு டு அப்ளை மற்ற விஷயத்தில் பார்த்து கூட நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் கடை வச்சுருக்கீங்கன்னா இந்ததையும், ஏர்போர்ட்டு சீபோர்ட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதையும் கிளிக் பண்ணும். நம்ம ஜென்ரல் தான் அப்ளை பண்ண போகிறோம், ஸோ ஜென்ரல் அப்படிங்கிறதே கொடுத்துக்கலாம். அடுத்து இதில் போயிட்டு செலக்ட் த ஸ்டேட் ப்ரமசஸ் இன் விச் த லைசன்ஸ் ரிஜிஸ்டர் வில் பி அப்டைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எங்கே இந்த லைசன்ஸை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா செலக்ட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு, மேனுஃபேக்சரர், ட்ரேட் அண்ட் ரீட்டெயிலு, ஃபுட் சர்வீஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி, ஹெட் ஆஃபீஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நிறைய குரூப் இருக்குங்க. ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரர் அப்படின்னு இருக்கும். மேனுஃபேக்சரர் எல்லாமே மோஸ்ட்டாக சென்ட்ரல் லைசன்ஸில் தான் வரும். ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேட் அண்ட் ரீட்டெயில் சேல்ஸ் பண்ணுறவங்க, அதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க, ஸ்டோரேஜ் யூனிட்டு, ஹோல்சேல் டீலர்ஸ் எல்லாமே இந்த ட்ரேட் அண்ட் ரீட்டெயிலை சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சியாக இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சினும், ஹெட் ஆஃபீஸர் தான் ஹெட் ஆஃபீஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற நார்மல் கேண்டிடேட் எல்லாருமே இந்த ஃபுட் சர்வீஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு, இதில் நீங்கள் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்களா, கேட்டராக இருக்கீங்களா, ஹோட்டல் வச்சுருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ ஒருவேளை பெட்டி கடை அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா பெட்டி ரீட்டெயிலர் ஆஃப் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ ஷாப்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கொடுத்து இந்த இடத்துல செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் பிஸ்னஸை பொறுத்த அளவுக்கு ஃபுட் சர்வீஸ், பெட்டி ரீட்டெயிலர் ஆஃப் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ ஷாப்ஸ்னு வந்துருக்கு. லைசன்ஸ் கேட்டகரியை பொறுத்த அளவுக்கு ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆல் பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஏ கொடுத்துருப்பாங்க. இதிலே நீங்கள் மற்றதை சூஸ் பண்ணிங்கன்னா, மற்ற கேட்டகரியை சூஸ் பண்ணிங்கன்னா சென்ட்ரல் லைசன்ஸ் வரும், அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். அப்ளை பண்ணும்போது ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாதுங்க. அடுத்து நேம் ஆஃப் த அப்ளிகண்ட்டில் உங்களுடைய நேமு அல்லது கம்பெனி நேம் ஏதாவது கொடுத்துக்கலாம். ஒருவேளை உங்கள் நேம் கொடுக்குறது இருந்தால் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், டெசிக்னேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது இது ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிவா இல்லை இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இந்த இடத்துல இண்டிவிஜுவல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ், என்ன மாதிரியான பிஸ்னஸ் அப்படிங்கிற டீடைல்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கும். அடுத்து அட்ரஸ் ஆஃப் ப்ரெமிசஸ் வேர் ஃபுட் பிஸ்னஸ் இஸ் லொக்கேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த இடத்துல இந்த பெட்டி கடை இருக்கு, இல்லை எந்த இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அட்ரஸை இந்த இடத்துல தவறாமல் கொடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி உங்களோட அட்ரஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து பாருங்கள், இஸ் யுவர் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் இஸ் சேம் அஸ் அட்ரஸ் ஆஃப் ப்ரிமிசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மேலே கொடுத்துருக்கிறது உங்களோட கடையோட அட்ரஸ்ஸு, கீழே இருக்கிறது கரஸ்பாண்டன்ஸ் உங்களோட வீட்டு அட்ரஸுங்க. ஒருவேளை கடையும் வீடும் ஒன்று தான், கடையில் இருக்க அட்ரஸும் வீட்லேயும் ஒரே இடத்துல தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும் ரெண்டும் ஒரே அட்ரஸ் கொடுங்க. அப்படி வெவ்வேறு இடம் அப்படின்னா கடை அட்ரஸ் தனியாக கொடுத்துக்கோங்க, வீட்டு அட்ரஸ் தனியாக கொடுத்துக்கோங்க. ஒருவேளை ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னா இந்த இடத்துல கீழே எஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே என்ன கொடுக்குறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காகவே கீழே வந்து ஃபில் ஆகிடும் இந்த மாதிரி. ஸோ அதனால் கவனமாக கொடுங்க. அகெயின் சொல்கிறேன், மேலே இருக்கிறது கடை அட்ரஸ்ஸு, கீழே இருக்கிறது உங்களோட வீட்டு அட்ரஸ். அடுத்து உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, உங்களை எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு. அதுக்கான மொபைல் நம்பருமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு ஆக்டிவான மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடியுமே கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடியும் கொடுத்துக்கோங்க. ஸோ மெயில் ஐடி கொடுத்தாச்சு, ஃபோன் நம்பர் கொடுத்தாச்சு, அடுத்து காண்டாக்ட் பர்சன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த காண்டாக்ட் பர்சனில் யார் வருவீங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த கம்பெனி வந்து டீலர்ஷிப்பில் எடுத்திருக்கீங்க, இல்லை வேற ஒருத்தவங்களோட மேஜரில் எடுத்திருக்கீங்க, அவங்களோட டீலர்ஷிப்பில் நீங்கள் எடுத்திருக்கீங்க, இல்லை பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறீங்க, இல்லைனா ஓனர்ஷிப் இன்னொருத்தவங்களோடது நீங்கள் ஜஸ்ட்டு அவங்கக்கிட்டேருந்து வாங்கி பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் அவங்களோட நேம் கொடுங்க. ஒருவேளை நீங்கள் தான் ஓனர் அப்படின்னா காண்டாக்ட் பர்சனில் உங்களோட நேமே கொடுத்துக்கோங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா இயர்ஸ் யூ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது எத்தனை வருஷம் இந்த லைசன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு. 1-5 வரைக்கும் கொடுத்துக்கலாங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை வருஷம் வேணுமோ அத்தனை இயர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 1-5 வரைக்கும் நீங்கள் எத்தனை வருஷம் வேணுமோ அத்தனை வருஷத்துக்கு இந்த லைசன்ஸை வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து 1 கொடுத்துக்கிறேன், உங்களுக்கு எத்தனை வருஷம் வேணுமோ அது கொடுத்துக்கோங்க. அடுத்து அதர் தென் மேனுஃபேக்சரர் யூனிட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து சேல் பண்ண போகிறீங்க, விற்க போகிறீங்க, இல்லை மேனுஃபேக்சர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்னென்ன ஃபுட் ஐட்டம் வந்து உற்பத்தி பண்ணுறீங்க, அதே மாதிரி விற்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ண வேண்டியது இருக்குங்க. அந்த நேம் ஆஃப் த ஃபுட் கேட்டகிரிக்கு கீழே அப்படியே செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டால் நீங்கள் பால் ஐட்டம் விற்கிறீங்க அப்படின்னா டைரி ப்ராடக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே மாதிரி பேக்கரி ப்ராடக்ட்டு, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் விற்கிறீங்க பெட்டி கடையில் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மளிகை கடையில் மளிகை ஜாமான் விற்பீங்க, அடுத்து எக் அண்ட் முட்டை ப்ராடக்ட்ஸ்லாம் விற்பீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கிறீங்களோ அது எல்லா ப்ராடக்ட்ஸையுமே வரிசையாக நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி மொத்தம் 100 ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எத்தனை ப்ராடக்ட்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. மொத்தமாக இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் விற்றீங்கன்னா மொத்தமாக இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸையும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபுட் சேஃப்டி மித்ரா டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஃபுட் சேஃப்டி மித்ராவில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் வந்திருக்கும், அந்த நம்பர் கேட்குறாங்க. அது இல்லாதவங்க அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து அதர் டீட்டெயில்ஸில் இன்கேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இண்டன் டேட் ஆஃப் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு வேளை நீங்கள் பிஸ்னஸ் தொடங்குறீங்க, ஆல்ரெடி சில பேர் வச்சுருப்பீங்க, சில பேர் தொடங்கலான்னு ஒரு உத்தேசமாக தேதி வச்சுருப்பீங்க, அந்த டேட்டை இந்த இடத்துல என்டர் பண்ணணும். அக்யூரேட்டாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க, ஒரு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு தோராயமான டேட்டா பார்த்து கொடுத்துக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் அடுத்து தான் ஆரம்பிக்கவே போகிறீங்கன்னா எப்போ ஆரம்பிக்க போகிறீங்களோ அந்த தோராயமான டேட்டா கொடுத்துக்கோங்க. அடுத்து சோர்ஸ் ஆஃப் வாட்டர் சப்ளை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. வாட்டர் வந்து எப்படி எடுக்கிறீங்க, பப்ளிக்லேயே எடுத்துக்கிறீங்களா, இல்லை ப்ரைவேட்டாக உங்களுக்கு வீட்டில் டேங்க் வச்சு கனெக்ஷன் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ பப்ளிக் வாட்டரை யூஸ் பண்ணுறவங்க பப்ளிக்னும், ப்ரைவேட்டாக டேங்க் வச்சுருக்கோங்க ப்ரைவேட் அப்படிங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுங்கள். சில பேர் அதர்ஸ் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கோங்க.
அடுத்து கீழே பாருங்கள், வெதர் எனி எலக்ட்ரிக் பவர்டு யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் உற்பத்தி பண்ணும்போது, உற்பத்தி பண்ணுறவங்க சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கரண்ட்டை யூஸ் பண்ணி தான் உற்பத்தி பண்ணுவீங்க. எந்த ஃபுட் ப்ராடக்ட்டை உற்பத்தி பண்ணுறீங்களோ, எடுத்துக்காட்டால் பால் பாக்கெட்டே விற்கிறீங்க அப்படின்னா பால் பாக்கெட் ரெடி பண்ணுறதுக்கு கரண்ட் தேவைப்படும். இதுவே நீங்கள் பெட்டி கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் கடை தேவைப்படாது, அதுக்கெல்லாம் எலக்ட்ரிக்கே தேவைப்படாது, நீங்கள் ஜஸ்ட்டு வாங்கி தானே வைக்க போகிறீங்க. அந்த மாதிரி இருந்தால் நோ கொடுத்துக்கோங்க. ஒருவேளை யூஸ் பண்ணால் எஸ்ன்னு கொடுத்துட்டு, எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ லோடு யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. உங்களுக்கு எத்தனை லோடு யூஸ் பண்ணீங்க, 300, 1000, 1500, எவ்வளோ லோடு கொடுத்தீங்களோ அந்த லோடு டீட்டெயில்ஸையுமே கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கொடுத்த அனைத்து ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து சைன்அப் டீட்டெயில்ஸில் ப்ரைமரி காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் இதில் நீங்கள் கொடுக்கணுங்க. உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் கீழே பிலாங்ஸ் டு யாரோடதுன்னு கேட்டிருப்பாங்க. செல்ஃப்னா செல்ஃப், உங்களோடனா செல்ஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே வேறு பேரண்ட்டு, சன்னு, டாட்டர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸை கூட கொடுத்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட நம்பர் இல்லைனா அவங்க நம்பரை கொடுங்க, உங்கள் நம்பரே இருந்துச்சுன்னா உங்களோடதே கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ரைமரி முடிஞ்சிச்சுன்னா அடுத்து செகண்டரி காண்டாக்ட் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. இதுலேயுமே உங்ககிட்ட இன்னொரு நம்பரோ இன்னொரு இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களோட பேரண்ட்டோடதோ, சன்னோடதோ, டாட்டரோடதோ, இல்லை ஒய்ஃபோடதோ, யாராவது ஒருத்தவங்களோட கொடுத்துக்கோங்க. ஒருவேளை கடையோட ஓனர் நீங்கள் இல்லை, கடையோட ஓனர் நேம் கொடுக்க போகிறீங்கன்னா ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ்னு அவங்களோட நம்பரையும் கொடுத்துக்கலாம். அடுத்து லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி வந்துருக்குங்க, அந்த லாகின் ஐடி எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை லைசன்ஸ் அப்ளை ஆகிடுச்சு அப்படின்னா வேறு ஒரு லாகின் ஐடி வருங்க. இப்போ அதுக்கடுத்து கீழே பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். 6 to 21 கேரக்டருக்குள்ளே க்ரியேட் பண்ணணும். ஒரு அப்பர் கேஸ் லெட்ரு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்லாம் இருக்கணும். இப்போ எடுத்துக்காட்டாக பாருங்கள், உங்கள் பேர் குமார்னு வச்சுக்கோங்க. குமார் அட் 123, குமார் டாட் 123, குமார் கமா 123ன்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் கொடுத்து கன்ஃபார்மும் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. அடுத்து கேப்சா கோடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கோடையும் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. கேப்சா கோடை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஸோ சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கும் உங்களோட இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வந்திருக்கும். ரெண்டு ஓடிபியும் தனித்தனியாக கொடுத்து வெரிஃபை பண்ணுங்கள். முதல்ல மொபைல் நம்பர் ஓடிபி, அடுத்து வந்து இமெயில் ஐடி ஓடிபி, ரெண்டையும் கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தற்காலிக லாகின் ஐடி. ஒருவேளை உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் தான் உங்களோட லாகின் ஐடியாக இருக்கும். அப்போ அதை வந்து லாகின் ஐடியாக கொடுத்துக்கோங்க. இப்போ மட்டும் இதை தற்காலிக லாகின் ஐடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜுக்குள்ளே வந்திருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டாக்குமெண்ட்டும் பேமெண்ட்டும் பண்ண போகிறீங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்தளவுக்கு 3 MB இருக்கணும் டாக்குமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபோட்டோவும் ஐடென்டிட்டி ப்ரூஃபும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபோட்டோவை பொறுத்தளவுக்கு 3 MB இருக்கணும், ஐடென்டிட்டி ப்ரூஃபும் 3 MB இருக்கணும். இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரியல, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் போயிட்டீங்கன்னா ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ போய் செக் பண்ணி கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துடுங்க. வந்துட்டு இந்த இடத்துல சூஸ் ஃபைல் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐடென்டிட்டி ப்ரூஃபில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ஆதார் கார்டை கூட அப்லோட் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டை சூஸ் பண்ணி சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டும் கொடுத்ததுக்கப்புறம் அதர் டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த NOCயை நீங்கள் அப்லோட் பண்ணணும். பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயோ இல்லை பஞ்சாயத்து போர்டுலேயோ யூனிசிபாலிட்டி ஆஃபீஸ்லேயோ அந்த NOC கொடுத்துருப்பாங்க. NOC பை முனிசிபாலிட்டி பை பஞ்சாயத்துன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த NOCயுமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. NOC இல்லாமல் சில டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம். ஒருவேளை உங்ககிட்ட NOC இருந்தால் அதை அப்லோட் பண்ணுங்கள். அது இல்லாமல் வேறு டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸை கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டாக்குமெண்ட்ஸை சரியாக கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபாய் ஃபீஸ் வந்துருக்குங்க. ஸோ இந்த 100 ரூபாய் ஃபீஸை நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே பாருங்கள் GST நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ GST நம்பர் இருந்துச்சு அப்படின்னா GST நம்பர் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லாதவங்க அப்படியே விட்டுட்டு அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரை பார்த்துட்டு ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரிவ்யூ அப்ளிகேஷனில் நீங்கள் கொடுத்த அனைத்து டீட்டெயில்ஸையுமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸோட பேஜ் வந்திருக்கும். இதில் நீங்கள் கொடுத்ததெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை தவறாமல் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோட் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை PDF நீங்கள் டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் பே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த பே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இ சைன் இன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பை மொபைல் அண்ட் ஆதார் அப்படின்னு இருக்கும். பை ஆதாரை எப்போவுமே கொடுத்துக்கோங்க.
ஒருவேளை ஆதாரில் உங்கள் நம்பர் இல்லைன்னா மட்டும் மொபைலை கொடுங்க. ஸோ அடுத்து உங்களோட ஆதார் நம்பர், 12 இலக்க ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த வெரிஃபிகேஷன் கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பேஜில் போயிருப்பீங்க. இதில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ எந்த மோடில் வேணால் பே பண்ணலாம். உங்களுக்கு எந்த மோட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மோடை யூஸ் பண்ணி உங்களுக்கான பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ பேமெண்ட்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிருக்குங்க. இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி ஹோம் பேஜுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ ஹோம் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் மேலே லாகின் பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேஜில் வந்திருப்பீங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா யூசர் சைனின், அதுக்கப்புறம் ஸ்மால் பெட்டி எஃபிஓ சைனின் இருக்கும். இந்த ஸ்மால் பெட்டி எஃபிஓ சைனினில் கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கீழே இருக்க கேப்சாவை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்குங்க. அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்ட் பேஜுக்குள்ளே வந்திருப்பீங்க. இதில் பாருங்கள் இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன், சப்மிட்டட் அப்ளிகேஷன் வித் சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட்டு, ரெவர்ட்டட் அப்ளிகேஷன் பை அத்தாரிட்டி, அடுத்து இஷ்யூடுன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணதை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா இஷ்யூடில் பார்த்தீங்கன்னா உங்களோட லைசன்ஸ் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஒருவேளை அப்ளிகேஷனில் தப்பு விட்டுருந்தீங்கன்னா ரிவர்ட்டட் அப்ளிகேஷன் பை அத்தாரிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன தப்பு விட்டிங்களோ அதை மறுபடியும் எடிட் பண்ணி கரெக்டாக அப்ரூவ் கொடுத்து திருப்பி நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லைசன்ஸ் வந்துடுங்க. நீங்கள் எத்தனை தடவை தப்பாக கொடுக்குறீங்களோ அத்தனை தடவை ரிவர்ட் பண்ணி விட்ருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக அப்ளை பண்ணுங்கள். இதை தவிர உங்களுக்கு அப்ளிகேஷனை ரெனுவல் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே அதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் அப்ளிகேஷன்ஸை மாடிஃபையும் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த லைசன்ஸை நீங்கள் எடுக்கணும். இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 3-5 நாள் வரைக்கும் டைம் ஆகும். அந்த லைசன்ஸ் வந்து உங்களுக்கு வரதுக்கு ஒரு 3-5 நாள் வரைக்கும் டைம் ஆகும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைசன்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க, நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இடையில ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.